வடிவேலுக்கு உண்மையிலேயே ரீஎன்ட்ரி படமா மாமன்ன அப்படின்னு ஒரு பக்கம், தேவையில்லாமல் தேவர் மகன் படத்தை பிடிச்சி இழுத்து டைரக்டர் மாரி செல்வராஜ் உள்ள விட்டுட்டாருன்னு இன்னொரு பக்கம். இப்படி ஏகப்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் படம் வெளியில் வந்திருக்கு மாமன்ன. உண்மையிலேயே அதெல்லாம் நடந்துச்சா, எதிர்பார்த்த ரசிகர்களை திருப்திப்படுத்திச்சான்னு, பேஸில் ஷார்ப்பில் மெட்ரேஞ்சில்னு குரலை மாற்றி மாற்றி எத்தனை கேள்வி கேட்டாலும் படம் ஆவரேஜ் தான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, என்ரோல் பிளாக் பிரமாதமாக இருக்குது, கேமரா வேற லெவலு அப்படின்னு பேசுகிறவங்க ஏஆர் ரஹ்மான் இசையை இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. தந்தானத்தானா சாங் சூப்பர் ஹிட்டு ஆகிறதுக்கு ரஹ்மான் பட்ட பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் உள்ளவங்களாம் ரத்த கண்ணீர் கதை சொல்கிறாங்க. காரணம் என்னதான் இசை ரசனையும் குரல் வளமும் இருந்தாலும் வடிவேலுக்கு தாளத்தோட பாட வராதான் சுத்தமாக. பீட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அவர் பாட்டுக்கு அவர் ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருப்பாராம். எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ட்ராக்கில் கொண்டு வந்து வச்சு அந்த பாட்டை முழுக்க முழுக்க ஹிட் அடித்தது ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரெண்டே நாளில் தியேட்டரில் கூட்டமே இல்லாமல் போனாலும் சிலருக்கு படம் சூப்பர் அப்படிங்கிற லெவலில் பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருக்குது, சுமாராக இருக்குது, மொக்கையாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் மொத்தத்தில் ரசிகர்கள்கிட்ட கேட்டால் இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னோட ட்ராக்கை மாற்றி இதுக்கப்புறம் கதையை வேறு மாதிரி யோசிக்கிறது தான் அவருக்கும் நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதுன்னு ஃபினிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி சுட சுட சுவாரஸ்யமான சூப்பரான காணொலிகளெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.